அன்பான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 12 வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் பக்கத்தை முதல் 2 எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முதல் பாடம் என்னென்னா முழுமை பெறாத பதிவேடுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முழுமை பெறாத பதிவேடுகள்னால் என்ன, அந்த பேரில் இருந்தே நம்ம வந்து முழுமை பெறாத பதிவேடுகள்னால் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறைப்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேட்டுக்கு பெயர் தான் முழுமை பெறாத பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம், இரட்டை பதிவு முறைப்படி பராமரிக்கப்படாத அந்த பதிவேடுகளுக்கு தான் முழுமை பெறாத பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னென்ன பதிவேடுகள்ங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்குகளான வாடிக்கையாளர் மற்றும் கடனீந்தோர் கணக்கு மட்டுமே முழுமையாகவும் பிற கணக்குகள் தேவைக்கு ஏற்பவும் பராமரிக்கப்படுகின்றன. அதனால தான் இதை முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்கு இதுகளை மட்டும் இருக்கக்கூடிய கணக்கை தான் நம்ம என்ன செய்கிறோம், முழுமை பெறாத பதிவேடுகள். இன்னும் என்ன கணக்கெலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்ன கணக்கெலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சொத்து கணக்கு, அடுத்தது பெயரளவு கணக்குகள், இது எல்லாமே நமக்கு என்னது மனதளவில் அவங்க பதிஞ்சு வச்சுருக்குறாங்க. பொதுவாக சிறு வியாபாரிகள் தான் இந்த மாதிரி முழுமை பெறாத பதிவேடுகளை பராமரிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பாடத்தில் சில கேள்விகளையும் விடைகளையும் நாம் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் கேள்வி பக்கத்தை திருப்பிக்கோங்க. 30வது பக்கத்தில் தான் கேள்விகள் இருக்குது, இதை பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்வு செய்யவும். இதில் 1, முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது, இதுதான் கேள்வி. இதற்கு எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த 4 ஆப்ஷனில் வந்து நம்ம சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். இதில் வந்து முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது என்ன நிறுவனம், நான் சொன்னேன் சிறிய அளவிலான தனியாள் வணிகம். அடுத்து நிலை அறிக்கை 1. நிலை அறிக்கை அப்படின்னா என்ன, நிலை அறிக்கை என்பது இந்த நிறுவனத்தில் நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அதில் வந்து முதல் கணக்கு தயாரிப்பதற்காக நம்ம இதை வந்து என்ன செய்கிறோம், தயாரிக்கிறோம். இதில் சொத்துக்கள் பொறுப்புகள் இந்த ரெண்டுமே இருந்தாலே முதல் கணக்கு நம்ம தயாரிச்சிடலாம். அதனால் இந்த நிலை அறிக்கையை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கொண்ட ஒரு அறிக்கைன்னு சொல்கிறோம். 3வது பார்த்திங்கன்னா தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது. இப்போது நிலை அறிக்கை வந்து முதல் கணக்கு தயாரிக்க கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தொடக்க நிலை அறிக்கை எதற்காக தயாரிக்கப்படுகிறது, தொடக்க முதல் கண்டறிய, அதுதான் இதற்கான விடை. 4, பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள், பொறுப்புகளை விட அதிகமாக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் முதல்ல என்று பொருள்படும். அடுத்து கீழ்கண்ட செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது, இதை வந்து நீங்கள் இங்கே உள்ள கணக்குகள் அனைத்தையும் தெளிவாக படித்த பிறகு தான் இது உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ அதற்கான விடை என்னங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஆன்சரை வைத்து நீங்கள் படித்துக்கொள்ளலாம். இதில் வந்து அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு. அடுத்தது 6, கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது. கடன் விற்பனை தொகையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த கணக்கு தயாரிக்கணும், கடனீந்தோர் கணக்கா அல்லது மொத்த கடனாளி கணக்கா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கா, செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கா. கடன் விற்பனையினாலே கடனாளி தான், மொத்த கடனாளி கணக்கு. அடுத்தது 7, முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல. இதுவும் அப்படிதான், நம்ம வந்து அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் இதற்கான விடையை நாம் அளிக்க முடியும். இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். அடுத்தது உரிமையாளரின் சொத்துக்கள் 85,000, பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை எவ்வளவு. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சொத்துக்கள் இஸ் ஈக்குவல் டு பொறுப்பு ப்ளஸ் முதல். இல்லை உரிமையாளருடைய சொத்துக்கள் கொடுத்துருக்கு, பொறுப்பு கொடுத்துருக்கு. அப்போ சொத்துலேருந்து பொறுப்பை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், முதல் கிடைக்கும். அப்போ 85,000லேருந்து 21,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர்,
இப்போ 85,000 மைனஸ் 21,000 64,000. அடுத்து தொடக்கம் முதல் 10,000, எடுப்பு 6,000, லாபம் 2,000, கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000 எனில் அதன் முதல் காண்க. இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த நினைவில் கொள்ள வேண்டிய அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற இந்த பக்கத்தில் 4வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல் இஸ் ஈக்குவல் டு லாபம் அல்லது நட்டம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடக்க முதல் எடுப்பு லாபம் கூடுதல் முதல் இந்த மூன்றையுமே இந்த 4 இதையும் வைத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த சமன்பாட்டில் நம்ம வந்து புகுத்தி நம்ம எளிதில் காணலாம். இதற்கான கணக்கையும் நான் வந்து செய்யும் பொழுது நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை என்ன செய்யணும், அப்ளை பண்ணி செய்துக்கோங்க. அடுத்து 10வது ஒன்பது, கடனாளிகள் தொடக்க இருப்பு 30,000, மற்ற ரொக்கம் 100,000, பெற்ற ரொக்கம் 100,000, கடன் விற்பனை 90,000, கடனாளிகள் இறுதி இருப்பு எவ்வளவு. இதற்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதையும் நான் வந்து உங்களுக்கு கணக்கு சொல்லித்தரும்போது தெளிவாக சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் இதில் இருக்கிற ஒன்பது அனைத்தையும் ஒரு நோட்டில், இதற்கென்று ஒரு தியரிக்கென்று ஒரு அரைக்குயர் நோட் போட்டு நீங்கள் பாடம் ஒன்று அப்படின்னு போட்டு இன்றைக்குள்ள தேதியை போட்டு எழுதி வைத்துக்கோங்க. இதுக்கான விடைகளை நீங்கள் படித்து வைக்க வேண்டும். அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிறது மிக குறுகிய வினாக்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் 3 வினாக்கள் இருக்கிறது. இந்த 3 வினாக்களுக்கான விடையை நான் அந்த புக்கில் குறித்து தருவேன். அதை நீங்கள் குறிச்சிட்டு வீட்டில் வச்சு நல்லா படித்து எழுதி பார்க்கணும். அந்த நோட்டில் தியரி நோட்டு, அக்கௌண்டன்சி தியரிக்காக அரைக்குயர் நோட்டு போட்டுக்கொள்ளவும். அந்த நோட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சொன்ன சரியான விடை தேர்வு செய்யவும். அடுத்து வந்து மிக குறுகிய வினாக்களுக்கான விடைகளை கேள்வியோடு நீங்கள் எழுதி வைத்து படித்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி 14ஆம் தேதி, அதனால் 14ஆம் தேதின்னு போட்டு பாடம் ஒன்று போட்டு எல்லாம் கரெக்டாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். ஸ்கூலுக்கு வர்ற டைமில் உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணி நாங்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கணும். அடுத்து இதில் வந்து மிக குறுகிய வினாக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1, முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. இதற்கான விடை உங்களுக்கு தெரியும். முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னா, எல்லோரும் பக்கம் 2ஆம் பக்கம் திருப்பிக்கோங்க. இதில் கணக்கேடுகள் 1வது கேள்வி. கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறைப்படி தயாரிக்கப்படாத போது அல்லது பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கு பதிவியல் கணக்கு பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வளவுதான். இது இந்த 2 லைன் தான் அந்த முதல் கேள்விக்கான விடை. இது எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி எடுத்துக்கோங்க. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக. இது நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னென்ன கணக்கு மட்டும் தான் சிறு வணிகர்கள் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இப்போது சிறு வணிகர்கள் வந்து எந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த புத்தகத்திலே இருக்கிற விடையை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பக்கத்திலே இருக்குது 2வது கேள்விக்கான விடை. பொதுவாக லாஸ்ட் பேராக பார்த்துக்கோங்க. பொதுவாகன்னு கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு வந்து கேள்வியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை பதிவு முறைவு பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக. அப்போ நீங்கள் வந்து கணக்குகளை வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு, பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகள் மட்டுமே முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன, அது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் 2வது கேள்விக்கான விடை. 3வது கேள்விக்கான விடை வந்து நிலை அறிக்கை என்றால் என்ன. நிலை அறிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம 1வது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலை அறிக்கை என்பது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கொண்ட அறிக்கை தான் நிலை அறிக்கை.
இதற்கு நீங்கள் வந்து பக்கம் 9வது பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் நிலை அறிக்கைன்னு தலைப்பு போட்டிருக்கு. இதில் நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இருப்புகளை காட்டும் ஒரு அறிக்கையாகும். அவ்வளோதான். இதுதான் 3வது கேள்விக்கான விடை. இந்த 3 கேள்விகளையும் 9 கேள்விக்கான விடைகளையும் நீங்கள் நோட்டில் எழுதி படித்து வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைய பாடம் இவ்வளவு தான். அதனால் தெளிவாக எல்லோரும் படித்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நன்றாக படியுங்க. வாழ்த்துக்கள்.